ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோடே சமிதத்தாம் சதாகிருதி. ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர் இனி பிறவும் நன்றே வருவதல்லால் இனி நமக்கு பரம் ஒன்றுகிறது. சர்வேஸ்வரனுடைய படைப்பில் எல்லா ஜீவராசிகளும் விரும்புவது இன்பம் ஒன்றைத்தான். பசி, தாகம், உறக்கம், பயம், தன்னுடைய இனத்தை பெருக்குதல் இவைகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொது. ஆனால் மனிதன் மட்டும்தான் மோக்ஷம் என்கின்ற வீட்டு பேற்றை பற்றி சிந்திக்கிறான். மோக்ஷம் என்றால் என்ன? பிறவி தலையிலிருந்து விடுபடுவது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடவே சயனம் என்று சங்கர பகவத்பாதர் பாடியபடி மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு ஆகிய இந்த வலையிலேயே சிக்குண்டு இந்த ஜீவன் அவதிப்படக்கூடாது. இந்த பிறவி தலையிலிருந்து அது நீங்க வேண்டும். இறப்பிலா பிறப்பிலா பெருவாழ்வாகிய நித்திய சூரியல் வைபவத்தை இந்த ஜீவாத்மா பெற வேண்டும். அதற்கு என்ன வழி என்று சிந்தித்தவர்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். அவர்கள்தான் ஆணித்தரமாக சொன்னார்கள், இந்த உலகத்தில் பிறவி தலையிலிருந்து நீ விடுபட வேண்டுமா? ஒன்றே புகழ், நாராயணனே நமக்கு பரன், அவனைத்தான் நீங்கள் சரணாகதி பண்ண வேண்டும் என்று நமது பூர்வர்கள் அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ஒரு கேள்வி எழுகிறது, அது என்ன? அவர்கள் மாத்திரம்தான் புரிந்து கொண்டார்களா, மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்று ஒரு கேள்வி எழும். திருவருளால் பிராட்டியனுடைய அனுகிரகத்தினால் அவர்கள் காட்டப்பெற்றவர்களாய் எம்பெருமானை புரிந்து கொண்டு சரணாகதி பண்ணியிருக்கிறார்கள். ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட, திருவருளால் உணர்ந்தவர் காட்ட. இந்த உணர்ந்தவர்ன்ற வார்த்தையை ரெண்டா பிரிச்சுக்கிறது இன்னும் அழகா இருக்கும். உணர்ந்து அவர் காட்ட, முதலிலே தான் அனுபவிக்க வேண்டும், அதன் பிறகுதான் அந்த தலைப்பை பற்றி நாம் உபன்யாசம் பண்ண வேண்டும். நம் பூர்வர்கள் எல்லாம் முதலிலே அனுபவித்திருக்கிறார்கள். அந்த அனுபவத்தினுடைய வெளியீட்டாகத்தான் பாசுரங்களை அமைத்திருக்கிறார்கள். அப்படி உணர்ந்தவர்கள் யார்? அடுத்து ஒரு கேள்வி வருகிறது, நம்மாழ்வார் போன்றவர்கள். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை அல்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே புகழ் ஒன்று இல்லா அடியேன் வேறு கதி இல்லாத நான். பிராட்டியோடு கூடிய திருவேங்கடமுடையானை சரணாகதி பண்ணுகிறார். நம்மளுக்கு அப்புறம் வருவோம் நாதமுனிகள். நம்ம சம்பிரதாயம் ஒரு உயர்ந்த சம்பிரதாயம். இந்த உயர்ந்த சம்பிரதாயம் பல பேருக்கு தெரியாது. சித்தம் சத்சம்பிரதாயே அப்படின்னு தேசிகனுடைய திருவுள்ளம். சம்பிரதாயம்னா என்ன, சத்சம்பிரதாயம்னா என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பல பேருக்கு தெரியாது. தாங்கிற வடமொழி சொல்லுக்கு கொடுன்னு அர்த்தம். தேயம்னு சொன்னா அல்லது தாயம்னு சொன்னா உரிமை உள்ளவனுக்கு உரிமை உள்ள பொருளை உரிமை உடையவன் கொடுப்பது. நல்லா புரிஞ்சுக்கிறதா, உரிமை உள்ள பொருளை
உரிமை உள்ளவன் உரிமை உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும். அதுக்குதான் தாயம்னு பேரு. பிரதாயம் அடுத்தது பிரான்றது அட்வர்ப், கொடுக்கிறது இந்த ஜீவன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுப்பது. நம் ஆச்சாரிய பாரபர்மர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்களே ஆனால் கொடுப்பார்களே ஆனால் இந்த ஜீவன் உரிமை உள்ளவன் இவன் நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுக்கிறார்கள். அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை இருக்கு, சம் ஒரு வார்த்தை இருக்கு. சம்பிரதாயம் சொல்லும்போது முன்ன ஒரு சம் இருக்கு. நாம் கொடுக்கின்ற இந்த குறையினால் இந்த ஜீவனானவன் கடைசி வரையில் நல்ல சுகமான பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். இதுக்கு என்ன காரணம்? அவர்கள் கருணையே உள்ளமாக உள்ளவர்கள், ஆகையினாலே கொடுக்கிறார்கள். இந்த சம்பிரதாயத்துக்கு மூல புருஷன் யார்? சாக்ஷாத் சர்வேஸ்வரன். அவன் கருணை கடல். கருணை என்கின்ற தீர்த்தம் நிறைய இருக்கிறது, கடலிலே நீர் இருப்பது போல. அந்த கடல் நீரை முகந்து கொள்வதற்கு ஒரு மேகம் வேண்டும். அந்த மேகம் தூய்மையான மேகமாக இருக்க வேண்டும். அப்படி மேகமாக இருந்தவர்தான் நம்மாழ்வார். லக்ஷ்மீநாதாக்ய சிந்தோ சகரிப்பு ஜலதா பிராப்திய காருண்ய நீளம். நம்மாழ்வார் என்ற மேகம் கருணை அம் கடலாகிய எம்பெருமானுடைய குணக்கடலில் மூழ்கியது. ஆண்டால் சொன்ன மாதிரி குள்ள குளிர குடைந்து நீராடி ஒருத்தர் தான் நம்மாழ்வார் தான். அந்த கருணை அம் கடல் இருக்கிறதே, அதிலே இருக்கின்ற கருணையை முழுவதையும் கிரகித்துக் கொண்டது. இப்பொழுது நம்மாழ்வார் கார் மேகமாக மாறினார். தூய மேகமாக இருந்த நம்மாழ்வார் எம்பெருமானுடைய கடல் என்னும் அந்த கருணையை பெற்றுக்கொண்டு கார்மேகமாக மாறினார். கார்மேகம் அங்கேயே இருந்து பிரயோஜனம் இல்லை. மேகம் கருப்பாக இருக்கிறது, வானம் முழுவதும் பரவி இருக்கிறது, அங்கே இருக்கும் வரையில் அதற்கு கௌரவம் இல்லை, அது மழையாக பொழிய வேண்டும். பொழிவதற்கு உயர்ந்த ஒரு மலையின் மீது பொழிவது நல்லது என்று முடிவு செய்கிறது நம்மாழ்வார் என்ற மேகம். நாதமுனிகள் அப்படிங்கிற ஒரு மலை, நாதாத்ரோ நாதமுனிகள் ஒரு மலை. நாதமுனிகளை ஏன் மலைன்னு சொல்லணும்? இருக்கிற இடத்தை விட்டு அசையாம இருக்கிறது மலை, அச்சலகான்னு பேர் இருக்கு. தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறுபடாமல் அந்த கொள்கையை அடைவதற்கு எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அத்தனை சிரமங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளவன்தான் மலையை போன்றவர். அப்படி விளங்கியவர் நாதமுனிகள். திருக்குழந்தையிலே எம்பெருமானை சேவிக்கும் பொழுது ஆறு அமுதே அடியேன் உடலம் அன்பால் என்ற பாசுரத்தை கேட்டு அற்புதமான பாசுரமாக இருக்கிறது. இது எங்கே இருக்கிறது என்று வினவ, இது நம்மாழ்வாரருடைய திருவாய்மொழி என்று அங்கே இருப்பவர் சொல்ல, ஆயிரத்துள் இப்பத்தும் என்று சொல்லி இருக்கிறீர்கள், அப்போது ஆயிரம் பாசுரங்கள் இருக்க வேண்டுமே, ஆயிரமும் கிடைக்குமா என்று அவர் வினவ, இந்த ஒரு பத்து மாத்திரம்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல, இந்த ஆயிரத்தையும் பெற வேண்டும், இதற்கு என்ன வழி? உடனே மதுரகவி ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம் இருக்கிறதே, அந்த இடத்துக்கு சென்று கேளுங்கள். இவர் மதுரகவி ஆழ்வார் அந்த இடத்துக்கு போனார். அந்த பரம்பரையில வந்த ஒருத்தர், எங்களுக்கு கண்ணினன் சிறுத்தாம்பினால் பாசுரம் மட்டும்தான் தெரியும், அந்த பாசுரங்கள் எங்களுக்கு மனப்பாடம் என்று சொல்ல, அந்த பாசுரங்களை அவர்களிடமிருந்து கற்று அதை பல முறை திரும்ப 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 சொல்லி அதனால் நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி திருவாய்மொழியை அருளினார்.
ஆக நாதமுனிகள் என்ற மலையின் மீது நம்மாழ்வார் என்ற மேகம் பொழிந்தது. அந்த மலையிலிருந்து இரண்டு அருவிகள் புறப்பட்டன. ஒன்று மணக்கால் நம்பி, மற்றொன்று உய்யக்கொண்டார். இந்த இரண்டு அருவிகளும் பெருகி வந்து ஒரு ஆறாக மாறியது. அதுதான் யமுனாச்சாரியர் என்று சொல்லுகின்றோம், ஆலவந்தார் என்று சொல்லுகின்றோமே, அந்த ஆலவந்தார் என்ற நதியாக மாறியது. இந்த ஆலவந்தார் என்ற நதியினுடைய நீர் இருக்கிறது, அது புரண்டு ஓடி ஒரு இடத்திலே தேங்க வேண்டும். மீண்டும் அப்படியே சென்று கடலில் சேரக்கூடாது. அது தேக்கப்படுகின்ற இடம் இருக்கிறது, அது மிகப்பெரிய ஏரியாக இருக்க வேண்டும். அது ராமானுஜர் என்ற பெயரை உடைய மிகப்பெரிய ஏரியிலே தங்கியது. ஏரிகாத்த ராமன் என்று மதுராந்தகத்திலே இருக்கின்ற ராமனுக்கு திருப்பெயர் வந்தது என்று சொன்னால், இப்பொழுது நாம் காண்கின்ற பிராகிருதமான ஏரியை காப்பாற்றினவன் என்று கதையை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, ராமானுஜர் என்ற ஏரியை காப்பாற்றி அவர் சம்பிரதாயத்துக்கு வர வேண்டும் என்று உத்தேசம் செய்து அந்த மதுராந்தகத்திலே மகிழமரத்தினுடைய அருகிலே பெரிய நம்பிகளை கொண்டு பாஷ்யகாரருக்கு சமாஷ்டயனம் பண்ணி வைத்து இந்த சம்பிரதாயத்துக்கு பாஷ்யகாரர் ஆச்சாரியர் ஆக வேண்டும் என்று தடுத்து ஆட்கொண்ட ஒரே எம்பெருமான் இந்த சக்கரவர்த்தி திருமகன். எனவே அவனுக்கு ஏரி காத்த ராமன். ஆக உடையவர் என்கின்ற மிகப்பெரிய ஏரி, அதற்கு 74 கணவாய்கள், ஏரி இருந்த நீர் வெளியிலே வருவதற்கு வழியாக இருக்கின்ற கண்பாய்கள், 74 சிம்மாசனாதிபதிகள், அவர்கள் வழியாக இந்த நீரானது வைணவம் என்ற பயிர் தழைக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுகிறது. அந்த வைணவம் என்ற இந்த பயிர் நன்கு விளைய வேண்டும் என்று சொன்னால், ராமானுஜர் என்ற ஏரி, ஆலவந்தார் என்ற நதி, உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்ற அருவி, நாதமுனிகள் என்ற மலை, நம்மாழ்வார் என்ற மேகம், எம்பெருமான் என்ற கடல், இவைகள் அடிப்படை. எனவே இந்த சம்பிரதாயத்திற்கு சத் சம்பிரதாயம் என்று பெயர். இவர்கள் ஒன்றே புகழ் என்று உணர்ந்து நம்மாழ்வார் காட்டினார். பகவான் ஒருவனே என்று வேதம் சொல்லியது. ஆலவந்தார் காட்டியருளினார், பாஷ்யகாரர் காட்டியருளினார். உணர்ந்தவர் காட்ட அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகரி திருமால். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என்று எம்பெருமானை சரணாகதி பண்ணினார்களோ, அன்றே ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பற்றினவர்களுக்கும் சேர்த்து சரணாகதி பண்ணப்பட்டிருக்கிறது. பிதாமுனி பிதாமகம் நாதமுனி லோக்கிய என்று சொல்வார்கள். பாட்டனாரை உத்தேசித்தான் பேரனுக்கு. ஆகையினாலே நம் பூர்வர்கள் எல்லாம் இப்படி சரணாகதி தான் வழி. அப்பொழுதே எம்பெருமான் அந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மோட்சம் கொடுப்பது என்று முடிவு செய்து விடுகிறான். எப்பொழுது நாம் ஆச்சாரியனை அணுகி சமாசயனம் பண்ணிக்கொண்டு அவரிடத்திலே பரநியாசத்தை பண்ணிக் கொள்ளுகிறோமோ, அப்பொழுது இந்த ஜீவன் என்னுடையது என்று எம்பெருமான் முடிவு செய்து விடுகிறான். இன்றே இசையில் இன்னைக்கு கேட்டா இணை அடி சேர்ப்பர். இது எல்லாரும் பயங்க அமைச்சிட்டா, பரநியாசம் பண்ணிண்டா செத்து போயிடுவா, பைத்தியக்காரத்தனம். இன்றேன்ற வார்த்தைக்கு இன்னைக்கேன்னு அர்த்தம் இல்லை. சிதே மனசு, மனம் நல்லா இருக்கட்டே, தாத்துக்கள் நல்லா இருக்கட்டே, சரீரம் நல்லா இருக்கட்டே, இளமையோடு இருக்கட்டேவே. எவன் ஒருவன் எம்பெருமானை சரணாகதி பண்ணி அவனே புகழ் என்று உணர்ந்து அவன் திருப்பெயரையே சொல்லிக் கொண்டிருப்பானோ, அவனது வயதான காலத்தில்
அவன் 90 வயதிலே கட்டையாகவோ அல்லது கல்லாகவோ இருக்கின்ற அந்த நிலையில் எம்பெருமான் அவனை நினைக்கிறான். அகம் ஸ்மராமி மத் பக்தம், வராக சரண ஸ்லோகம்னு பேரு. ஆகையினாலே எம்பெருமான் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் இளமையிலேயே பரநியாசம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த பரநியாசம்னா என்ன? எல்லாரும் பயப்படுறா. ஒருவர் வயசானவர் 15 கிலோ அரிசியை வாங்கினார், வாங்கி எடுத்துட்டு வரார். அவரால் முடியல. இதில் ஒரு நல்ல மனுஷன் வரார், சுவாமி தேவனையும் கஷ்டப்படுறது, இந்த 15 கிலோ அரிசி நான் தான் கொண்டு ஆற்றுல வைக்கிறேனே அப்படின்னு கேட்கிறார். அவர்கிட்ட இந்த மூட்டையை கொடுத்துடுறார். இப்போ மூட்டையை அவர் சுமக்கிறார். இந்த சுவாமி கையை வீசிட்டு போறார். தன்னுடைய பொறுப்பை வேறு ஒருவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு இவர் நிம்மதியாக இருக்கிறார். அதுபோல ஆச்சாரியரிடத்திலே நம் ஆத்மாவின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். அதுதான் பரநியாசம். பரநியாசம் பண்ண பிற்பாடு பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரே, பண்ணாம இருக்க முடியுமா சுவாமி அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டார். எவ்வளோ ஒரு மனுஷன் சகாயம் பண்றதுக்கு இது அரிசியை எடுத்துன்னு போறேன்னு சொன்னா சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாருங்கிறதுக்காக 2 கிலோ உளுத்தம் பருப்பு, 2 கிலோ பயத்தம் பருப்பு, 2 கிலோ தோரம் பருப்பு இதையெல்லாம் வாங்கி இதெல்லாம் அவர் தலையில சுமத்தினா இது என்ன நியாயமோ அந்த நியாயம்தான் பரநியாசத்துக்கு அப்புறம் நாம தப்பு பண்றது. சுமையை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுத்தாங்கிறதுக்காக சுவாமியை மேலும் மேலும் அதிகமாக்கிற அதிகாரம் நமக்கு ஏது? அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஒப்படைத்த பிற்பாடு கூடுபாட வரையில் பாவங்களை பண்ணக்கூடாது. இதுதான் பரநியாசம்ன்றது. அவை இந்த பரநியாசம் நம்ம பெரியவர்களாம் சொன்னாதான் சரணாகதி. இப்படி சரணாகதி பண்ணா நிச்சயமா மோட்சம் கிடைக்கும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறோம், சரணாகதினா என்ன? சாஷ்டாங்கமா காலில் விழுந்துடுறது அப்படின்னு ஒருத்தர் அர்த்தம் சொன்னார். பேத்தல் அதெல்லாம் இல்லை. காலிலேயே விழுந்துடுறது அர்த்தம் இல்லை, அடிமைன்னு அர்த்தம் இல்லை. சரணாகதின்னு சொன்னா யான் எனது என்பது ஒன்று இல்லை, என்னதுங்கிற எண்ணமே இல்லாம இருக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னதுன்னு எதுவுமே கிடையாது. என் செய்வது ஒரு உபன்யாசத்துல பேசிட்டு ஒருத்தர் கேட்டார், ஒன்பது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றீங்க, எதுக்கு உபன்யாசத்துக்கு வந்தது? என் செய்வது, நான் என்ன பண்ணுவேன்? அவனை அல்லால் ஆனது அறிந்திடும் தன் அடியார்க்கு, பகவானே எல்லாம் என்று இருக்கின்ற அடியவர்களுக்கு என்னை ஆட்படுத்த நான் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றியிருக்கிறான். அவன் திருவுள்ளம் பற்றி இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு தேவையான ஞானத்தை அவன் கொடுத்திருக்கிறான். ஞானம் பெறுவதற்கு அடிப்படையான புத்தகங்களை எல்லாம் அருளியிருக்கிறான். அந்த புத்தகங்களை ஒழுங்காக படிப்பதற்கு அவகாசம் கொடுத்திருக்கிறான். படித்தவைகளை புரிந்து கொள்வதற்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான். புரிந்தவைகளை நினைவிலே வைத்துக் கொள்வதற்கு தனி ஆற்றல் கொடுத்திருக்கிறான். நினைவிலே இருப்பவைகளை நன்றாக சொல்வதற்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான். இத்தனை உபகாரங்களை அவன் செய்துவிட்ட பிறகுதான் நான் உபன்யாசம் பண்ணுகிறேனே தவிர, யான் எனது என்பது ஒன்று இல்லை, என் செய்வது அவனை அல்லால் ஆனது அறிந்திடும் தன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த தான் என்னை நல்கி நடத்துகின்றான் தன் அருள் வழியே, நான் உன்னை வீடு செய்கிறன், நீ மோட்சம் கேட்க வேண்டாம்டா, நானே கொடுக்கிறேன் என்ன நம் திரு நாரணனே. அவை சரணாகதி என்பது பொறுப்புகளை முழுமையாக அவரிடத்திலே ஒப்படைப்பது. அதற்கு சில அங்கங்கள் உண்டு. எம்பெருமானிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நடைமுறைகள் அங்கங்கள் வேண்டும். குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு எக்ஸிகியூட்டிவா இருக்கணும்னா மினிமம் குவாலிபிகேஷன் இது வேணும்னு சொல்றோம் இல்லையா.
அதே மாதிரி இந்த ஜீவன் சரணாகதி பண்றதுக்கு ஆறு தகுதிகள் வேண்டும். முதலாவது ஆனுகூல்ய சங்கல்பா, எம்பெருவான் திருவுள்ளம் உகக்கின்ற நல்ல காரியங்களை செய்வேன் என்று உறுதி வேண்டும். நான் செய்கின்ற காரியங்கள் எம்பெருமான் உகப்பவைகளாக இருக்க வேண்டும். எம்பெருமானால் படைக்கப்பட்ட எந்த உயிரினத்திற்கும் மனதினாலும் வாக்கினாலும் செயலினாலும் நன்மையைத்தான் செய்ய வேண்டுமே தவிர நன்மை அல்லாதவைகளை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஆணுகூல்ய சங்கல்பா. இரண்டாவது பிராதிகூல்ய வர்ஜனம், அவன் திருவுள்ளத்திற்கு உகப்பில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் யாருக்கும் மனதினாலும் வாக்கினாலும் செயலினாலும் தீங்கு செய்யாமல் இருத்தல் என்பது இரண்டாவது நிலை. நல்ல தமிழ் சொற்றுடர், நல்லது செய்தல் ஆற்றியாயினும் அல்லது செய்தல் ஓம்பினதுதான். நீங்க நல்லது பண்றவங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா கூடுமான வரையில் கெட்டது பண்ணாம இருங்கோ. பிராதிகூல்ய வர்ஜனம். மூன்றாவது ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசகா, அவன் காப்பாற்றுகிறான் என்ற பரிபூர்ணமான விசுவாசம், நிச்சயமாக காப்பாற்றுவான். அவன் காப்பாற்றுகிறான் என்ற நம்பிக்கை யாருக்கு இருந்தது? திரௌபதிக்கு இருந்தது. ஆறாகி இரு தடங்கன் அஞ்சனவெம் புனல் சோர அழகன் சோர வேறான தொகில் நகை இந்த கைசோர மெய்சோர வேறொன்றும் கூறாது கோவிந்தா கோவிந்தா என்று அறற்றி நாவில் ஊராத அமுதூர உள்ளமெல்லாம் புலகித்து உருகிறாரே. அற்புதமான பாடல் இல்லையில. அவனே எல்லாம்னு சொல்லி அவன் காப்பாற்றுவான். தேசிகன்னு சொன்னா அப்பனே சொன்னா காப்பாற்றுறதுன்னா நீ தான் காப்பாற்றணும். நீ காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியன்னா இந்த உலகத்துல இருக்க வேற யாரும் காப்பாற்ற முடியாது. ஆகவே அவன் காப்பாற்றுகிறான் என்ற பரிபூர்ணமான நம்பிக்கை மகாவிஸ்வாசம்னு பேரு. நம்ம பல பேருக்கு அது அமையணும். அமையலேங்கிறது துரஷ்டம், அமையணும். அவன் தான் காப்பாற்றினவன், முழுக்க முழுக்க அவனையே நம்பி இருக்கணும். நம்ம நம்ப நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால அவன் காப்பாற்றுகிறான் என்ற நம்பிக்கை. நான்காவதாக எனக்கு கை முதல் இல்லை, எனக்கு ஒரு யோக்கியதையும் கிடையாது. நம்ம தெரியவல்ல அதான் சொன்னார். என்ன யோக்கியதை இருக்கு? வேதம் தெரியுமா? தெரியாது. பிரபந்தம் தெரியுமா? தெரியாது. ரகசியத்திரை சாரம் தெரியுமா? தெரியாது. ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணிருக்கியா? இல்ல. ஒரு யோக்கியதையும் கிடையாது. கார்பண்யம்னு கிருபணன் ஆனவந்தார் அழகா சொன்னார். நதர்மனிஷ்டோஸ்மி நதாத்மவேதி பக்தி மகான் தத் சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி. பா எம்பெருமானே, எனக்கு ஒரு யோகியதையும் கிடையாது. இந்த யோகியதை இல்லாதா பரவாயில்ல, குறைகள் கேட்கவையா? அபராதம், தப்பு பண்றதுக்குன்னே ஒரு ஜீவன், ஆயிரக்கணக்கான தவறுகள், இவ்வளவு தப்பு பண்ணி பதிட்டம் பெருங்கடல விழுந்துட்ட பிற்பாடு கரை ஏறணும்னு துடிக்கிறேன். வேற யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. அகத்தின் சரணாகதம் கிருபையா கேவலம் ஆத்மசத்குரு, உன்னுடைய கருணையினால என்னை நீ ஆட்கொள்ள வேண்டுமே தவிர என்னுடைய யோகியதையை பார்க்கவே பார்க்காது. ஆழ்வார்ந்த போவோமா? குலங்களாய இரண்டு ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்க
கலைகள் ஆவிலும் நவின்றிலேன், புலங்களைந்தும் வென்றிலேன், பொறியிலேன் புனிதாவும் இலங்கு பாத வந்து மற்றொரு வற்றிலேன் ஈகரே. திருச்சந்த விருத்தம் தொடர்புடைய அனுபவமா, மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் சற்றம்மே தீவிழி விழிவன்வாளா, புணத்துதாய் மலையாரே பொன்னிசூர் திருவரங்கா, எனக்கினி கதியன் சொல்லாய் என்னையால் உடைய கோவி. இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் கிருபணன், கைமுதல் இல்லாதவன், பக்தி இருக்கா? கிடையாது. பக்தி இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் அவ்வளவுதான். பக்திக்கு வியாக்கியானம் பண்ணணும். நாரதர் பக்தி சூத்திரம் எழுதியிருக்கார், அதில் எழுதுறார், அசாதோ பக்தி வியாக்கியா சியாமஹா. பக்தியை பத்தி சொல்ற கேளுவோ, பாது தஸ்மின் பரம பிரேம ரூபா, எம்பெருமானத்திலே அளவுக்கு அதிகமான அன்புடையவனாய் இருத்தல். நம்மள முடியுமா அந்த வந்து நிறைய வந்துருத்தாய், நத்வேஷ்டி. இந்த பக்தி வந்து யாரையும் வெறுக்க மாட்டான். நான் வாஞ்சதி, எதையும் விரும்புறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, தப்தோ பவதி அப்படியே கட்ட மாதிரி இருப்பான். மூகோ பவதி பேச வராது, தப்தோ பவதி மனது பகவானையே நினைச்சிட்டு இருக்க மாழ்வார்க்குலாம் அப்படி தைலதார மாதிரி பக்தி இருந்து நம்மள முடியுமா? ஆகையினாலே கிருபணன், கபிலர் சொன்ன ஞான யோகம் நமக்கு வராது. ஞானேன முக்தி, பெரியவர்களாம் சொன்னார், ஞானத்தினால்தான் முக்தி. ஞானம் வருமா? ஞானத்தினால் கிடையாது, பக்தியில கிடையாது. சரி, கர்மாவியா தியாகம் பண்ணிருக்கோமா? அதுவும் கிடையாது. ஒரு யோகியதே கிடையாது, கை முதல் ஒன்றும் இல்லாதவன். ஆகையினாலே கார்பண்யம் கிருபணன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதற்கு அடுத்த நிலையிலே வருவதுதான் ஆத்ம சமர்ப்பணம். தன்னை தன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கும் பொறுப்பை அவனிடத்திலே ஒப்படைப்பது. இப்படி நம் பூர்வாச்சாரியர்கள் ஒன்றே போதல் என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்டனம் மத்திய இறை திருமால் என்றே இசையில் இறையர் இதேற்பர் இனி பிறவோம் நன்றே வருவதல்லால் இனி நமக்கு பரமொன்றிலதே. அப்படி எம்பெருமானை சரணாகதி பண்ணினவர்கள் யார் யார் என்ற பட்டியலை தேசியன் வரிசையாக சொல்லுவார். காலம் இராக்கா நன்மன்னர் காதலி வட்டசஸ்திர பந்து நாகம் அரண் அயன் முதலா நாகநகரார் நமக்கும் போகமுயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு நாகமலை நாயகனாகார் நல் அழிப்போது அடைந்தேனே. எப்படி எம்பெருமானை சரணாகதி பண்ணினர் பற்றிய கதையெல்லாம் இருக்கிறது. இந்த சரணாகதி என்னுடைய தனி தலைப்பு, அவருடைய புஸ்தகமே எழுதியிருக்கேன் 40 பக்கத்தில், அது தொடரும்.